அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க போகும் திருத்தலம் அரைக்காசு அம்மன் மற்றும் உடன் உள்ள 108 அம்மன்களையும் பார்ப்போம். மேலும் இங்கு சக்கரகாளியம்மன் சன்னதி மற்றும் ஒரு சாய்பாபா ஆலயமும் அமைந்துள்ளது, அதையும் சேர்த்து பார்ப்போம். இத்தலம் நாம் முன்பு தரிசனம் செய்த ஸ்ரீ லட்சுமி குபேரர் ஆலயத்திற்கு எதிரே அமைந்துள்ளது. வலதுபுறம் உங்களுக்கு குபேரர் கோவில் தெரியும். அவரை தரிசித்துவிட்டு சிறிது தூரம் சென்றவுடன் அவருக்கு எதிர் திசையில் இச்சன்னதி அமைந்துள்ளது. நமக்கு வெளியே 108 அம்மன் சன்னதி செல்ல வழி என்று பதாகை வைக்கப்பட்டுள்ளன. இப்போது ஆலய மருகும்பாபிஷேக பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அரைக்காசு அம்மனுக்கு தீபாரதனை சுப நிகழ்வு நடைபெறுகிறது. இந்த அம்மனை மனதார வணங்கினால் திருமண தடைகள் நீங்கும், மேலும் தீராத நோய்களும் விட்டொழியும் என்று அனைவராலும் நம்பப்படுகிறது. அரைக்காசு அம்மனை சுற்றி அம்மனின் பிரசித்தி பெற்ற 108 அவதார திருவுருவங்களும் இங்கு அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இத்தலத்திற்கு ஒரு சிறப்பாகும். நாம் சென்ற நேரத்தில் ஆலய திருப்பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதினால் அந்த அம்மன் சிலைகள் இங்கு காணப்படவில்லை. உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு அம்மனின் பெயர்களும் எழுதி வைக்கப்பட்டுள்ளது. அதற்கு நேராக அந்த திருவுருவ சிலைகள் காணப்படும். அனைத்து அம்மனும் ஓரிடத்தில் வைக்கப்பட்டுள்ளது. நமக்கு பழைய பதிவின் சிறு தொகுப்பு கிடைத்துள்ளது, அதை இணைத்துள்ளேன், பாருங்கள். 108 அம்மன்கள் அங்கு எதுபோல் உள்ளார்களோ அதே நிலையில் இங்கு அமைந்துள்ளனர். இந்த ஒரு கோவிலுக்கு வந்தால் அம்மனின் அனைத்து கோவிலையும் தரிசித்த புண்ணியம் கிடைக்கும் என நம்பப்படுகிறது. அம்மன் அனைத்து அவதாரங்களும் இங்கு அமைக்கப்பட்டுள்ளது. கடைசியாக அரைக்காசு அம்மனை தரிசித்துவிட்டு இந்த இடத்தை விட்டு வெளியேறுவோம். அடுத்ததாக காணவிருப்பது அருகிலேயே அமைந்துள்ள ஸ்ரீ சக்கரகாளியம்மன் திருத்தலமாகும். காளியம்மன் சக்கரத்தின் மீது அமர்ந்துள்ளதால் இந்த பெயரோடு அழைக்கப்படுகிறார். காணாமல் போன பொருட்களை கண்டுபிடித்து தருவது, கல்வி வளம் மற்றும் துஷ்ட சக்திகளிடமிருந்து தீர்வு காண்பது என பல நெகிழ்ச்சி தரும் செயல்கள் இந்த கோவிலுக்கு சென்றால் நடைபெறும் என்பது சிறப்பு. அடுத்ததாக ஸ்ரீ சாய் பாபா ஆலயம் ஒன்றும் அமைந்துள்ளது. நாம் ரத்தினமங்கலத்திற்கு வந்தால் மொத்தம் 4 ஆலயங்களை தரிசனம் செய்யலாம். நன்றி. இத்துடன் இந்த வீடியோ முடிவடைந்தது. மற்றொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தொடர்ந்து இது போன்ற ஆலயங்கள் தொடர்பான பதிவுகளுக்கான மறக்காமல் நமது காட் பிளேஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மற்றும் நோட்டிபிகேஷன் பட்டன் அமுக்கி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொண்டால் நாம் போடும் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆக வரும்.